ஹலோ, வெல்கம் டு கமலா கிச்சன். இன்றைக்கி நாம் கிரில் ஃபிஷ் பண்ணுறதுக்கு ரெண்டு வவ்வால் மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போது கிரில் ஃபிஷ் பண்ணுறதுக்கான மசாலாவை தயார் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம், ஒரு மூணு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சிறிதளவு, ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன், ரெண்டு தேங்காய், ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் மீனை ரெடி பண்ணிக்கலாம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீனை நாம் இந்த வயிற்று பகுதியை கிழித்து உள்ளர நல்லா குடல் பகுதியெலாம் நல்லா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். மேல் பகுதியை கத்தி வச்சு லேசாக கீறி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி கீறி விட்டுக்கணும். இப்போது உள்பக்கம் கொஞ்சம் உப்பை நல்லா தேய்ச்சி உள்பகுதியை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இப்படி மேலே கீறி விட்டால் தான் நம்ம மசாலா தடவும் போது அந்த காரமல் உப்பெல்லாம் உள்ளர நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நாம் மசாலா தடவிக்கலாம். மீன் ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் நல்லா பரவி வரா மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கீறி வச்சுருக்க பாகத்தில் உள்ளர நல்லா மசாலா போகிற மாதிரி நல்லா விரல் நல்லா விட்டு நம்ம இதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் நாம் முன்ன மாதிரியே அந்த கீரல்குள்ளே நல்லா மசாலா போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது மசாலா தடவியாச்சு. இது மேலே லைட்டாக நாம் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மசாலா கலந்த மீனை ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். நான் இப்போ ப்ரான் எடுத்துருக்கேன். அதுக்கும் இதே மசாலா யூஸ் பண்ணி நாம் ஊற வச்சு நம்ம கிரில் பண்ணிக்கலாம். இதே போல் மசாலா ஃபுல்லாக எல்லா ப்ரான்லையும் தடவிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதையும் ஊற விட்டுடலாம். அடுத்து தான் நாம் கிரில் ஃபிஷ் பண்ணுறதுக்கான பார்பிக்யூ அடுப்பை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கறியை போட்டு நெருப்பு உண்டாக்கிக்கலாம். நம்ம டனலில் தான் இந்த ஃபிஷ்ஷை வேக வைக்கணும். கறியெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சு நல்ல தணல் கொண்டாயிடுச்சு. இப்போ நாம் ஃபிஷ் அது மேலே வச்சுக்கலாம். இப்போது அந்த ஃபிஷ் மேலே தேவையான அளவு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மீனை பரட்டி பரட்டி வைக்கலாம். ரொம்ப தணல் இருக்கக்கூடாது. அந்த நெருப்போட அனல்லே தான் அந்த மீன் வேகணும்.
இப்போ இது இந்த மீன் வந்து மெதுவாக தான் குக் ஆகும், ஒரு 20 நிமிஷம் ஆகும். நாம் அது வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மீனை பரட்டி பரட்டி வைக்கணும். இப்போ சுவையான கிரில் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம கிரில் ஃப்ரான் பண்ண போகிறோம். ஒரு கிரில் ஸ்டிக் எடுத்துக்கிட்டு அதில் ப்ரான் குடமிளகாய் மாற்றி மாற்றி அதை சுருகிட்டு முன்ன ஃபிஷ் வச்ச மாதிரியே அந்த அனலில் வைக்கலாம். தணலில் வச்சுட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த பிராணையும் பரட்டி பரட்டி வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போது சுவையான கிரில் பிரான் ரெடி ஆகிடுச்சு. இந்த குடமிளகையோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.